நின்றால் போதும் செய்வேன் நீ காட்டும் வழியில் நடப்பேன் உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே நீ சொன்னால் போதும் செய்வேன் நீ காட்டும் வழியில் நடப்பேன் உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே மனதோடும் முழு ஆத்மாவோடும் முழு உள்ளத்தோடும் நீ அன்பு கூறக்கூடாது. நான் தான் உன்னை படைத்தவர், நான் தான் உன்னை உருவாக்கினவர், என்னை அன்றி நீ வேறு தேவர்களை நீ உண்டாக்குறது மாத்திரமல்ல, என்னை தவிர நீ வேறு இடத்திலே அன்பு வைக்கக்கூடாது என்று ஆண்டவர் சொன்னார். என்னத்திலே அன்பு வைக்கக்கூடாது என்று ஆண்டவர் சொன்னார்? தேவன் என்று வேறு யாரிடத்திலும் நீ அன்பு கூறவே கூடாது, வேறு யாரையும் நீ தேவன் என்று சொல்லவே கூடாது. நான் ஒருவரே உனக்கு தேவன், மனம் திரும்ப வேண்டும். அப்படி செய்தால்தான் நீ பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியும், நீ ஆரோக்கியம் உள்ளவனாக இந்த பூமியிலே வாழ முடியும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரசங்கிக்க ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. அப்படி அவர் நடந்து வருகையிலே 18வது வசனம் சொல்லுகிறது, இயேசு கலிலேயா கடையோரமாய் நடந்து போகையிலே மீன் பிடிக்கிறவராய் இருந்த இரண்டு சகோதரரை ஆகிய பேதுரு எனப்பட்ட சிமோனும் அவன் சகோதரனாகிய அந்திரியாவும் கடலிலே வலையை போட்டுக் கொண்டிருந்த போது அவரை கண்டு, என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனுஷரை பிடிக்கிறவராக்குவேன் என்று சொன்னான். ஹல்லேலூயா. அவர் அதை நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. அவர்கள் என்ன செய்தார்கள்? அதை விட்டு அவருக்கு பின் சொன்னார்கள். அவருடைய வார்த்தையை கேட்டு அவர்கள் என்ன செய்தார்கள்? மனம் திரும்பி ஆண்டவராகிய இயேசுவின் பின்னாலே உலகத்திலே மனிதர்களை ஆதாயம் செய்வதற்காக, பரலோக ராஜ்யத்துக்கு சேர்த்துக் கொள்வதற்காக அவர்கள் பின்தொடர்ந்ததை நாங்கள் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்படி அவர்கள் பின்தொடர்ந்ததான வேளையிலே வேதம் சொல்லுகிறது, அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். அவ்விடம் விட்டு அவர் கடந்து போகிறார். அப்படி கடந்து போகையிலே வேற இரண்டு சகோதரி ஆகிய யாக்கப்பும் அவன் சகோதரனாக யோவானும் அவன் தகப்பன் செபதேயுடன் வலைகளை அவர்கள் பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள். அதை கண்டு அவர்களை அழைத்தார். எதற்கு அழைக்கிறார்? இவர்களையும் ஆண்டவர் என்னத்துக்காக அழைக்கிறார் என்றால், மனம் திரும்பி இந்த உலகத்திலே எனக்காக சேவை செய்வதற்கு நீங்கள் கடந்து வாருங்கள் என்று அவர் அழைக்கிறார். அவர்கள் அப்படியே அவைகளை விட்டுவிட்டு தேவனுக்கு பின்னாக அவர்கள் கடந்து வருகிறார்கள். அன்பான தேவ ஜனமே, மனம் திரும்புதல் என்பது இதுதான் அங்கே முதல் காண்பிக்கப்படுகின்ற ஒரு காரியம். அவர் பிரசங்கித்த போது அவர் சொன்ன உடனே அவர்கள் மனம் திரும்பி இயேசுவுக்கு பின்பதாய் போகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அன்பான தேவஜனமே, இன்னைக்கு எத்தனை பேர் நாம் இந்த பூமியிலே ஆரோக்கியமாய் வாழ்வதற்கு தேவனிடத்திலே முழு மனதோடு மனம் திரும்புகிறவாக இருக்கிறோம்? இப்படி மனம் திரும்பி அவர்கள் பின்னால வந்த போதுதான் ஆண்டவராகிய தேவன் இங்கே சொல்கிற, அவர்கள் படகையும் தன் தகப்பனையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். மனம் திரும்புதல் என்பது ஏதோ கொஞ்ச நேரம் பொறுத்து நான் இன்னொரு நாள் வரட்டும் என்று சொல்லி மனம் திரும்புவதல்ல, தேவனிடத்திலே திரும்புவது. தேவனுடைய வசனத்தை கேட்ட மாத்திரத்திலே, தேவன் சொன்ன அந்த சுவிசேஷ சத்தியத்தை கேட்ட மாத்திரத்திலே அவர்கள் எல்லாவற்றையும் விட்டு தேவனுக்கு பின்பதாக கடந்து வருகிறதை பார்க்கிறோம். எனக்கு நாங்கள் எத்தனை பேர் சொன்ன உடனே ஆண்டவருக்கு பின்பதாக நாம் கடந்து வருகிறவர்களாயிருக்கிறோம். அங்கே ஒரு அற்புதமும் அவர் செய்யவில்லை. அதற்கு முன்பதாக எந்த அற்புதம் செய்த அவர்கள் பார்த்து மனம் திரும்பவில்லை. தேவனுடைய வார்த்தையை கேட்டார்கள், தேவனுடைய சத்தியத்தை கேட்டார்கள். இருளில் இருக்கின்ற ஜனங்களுக்கு ஒரு பெரிய வெளிச்சம் உதித்தது என்று ஏசியா தீர்க்கதரிசியில் சொல்லப்பட்ட தேவ மனிதனை கண்டார்கள். அப்படியே அவர்கள் மனம் திரும்பினதை நாங்கள் பார்க்கிறோம். மனம் திரும்புதல் என்பது நிபந்தனையற்றது. நீங்கள் முடிவு பண்ணிக்கொள்ளலாம், நீங்கள் ஆரோக்கியமாய் வாழ்வது, நீங்கள் சுகமாய் வாழ்வது, ஆசீர்வாதமாய் வாழ்வது தேவனுக்கு சித்தம். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. உண்மையாய் நீ கர்த்தரை தேடுவாய் என்றால் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த நன்மையும் குறைபடாது என்று வேதம் சொல்கிறது. நிச்சயமாய் குறைபடாது. என சொன்னவர் ஆண்டவர் என்றால் வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரங்களையும் படைத்த தேவன். ஹல்லேலூயா. அப்ப நாம் 10 கட்டளையை மீறி இந்த பூமியிலே என்ன செய்கிறது? சூழ்ந்து கொள்கிறது. அந்த வியாதிகளை சற்று நாங்கள் பார்ப்போம்.
அடிக்கடி நான் இந்த சம்பவத்தை உங்களோடு கூட பேசியிருக்கிறேன். ஹலோயா, வாசிப்போம் 27வது வசனம். நீ குணமாகாதபடி கர்த்தர் உன்னை எகிப்தியரின் எரிபந்தமான பழுக்களினாலும் மூலவியாதியினாலும் சொறியினாலும் சிறங்கினாலும் பாதிப்பார். ஆமென். முதலாவது நாங்கள் இங்கே பார்க்கணும், குணமாகாதபடி என்றைக்கும் மறிக்கும் வரைக்கும் அந்த வியாதி உன்னை விட்டு வீங்குவதில்லை. உடைய பரம்பரை பரம்பரையாய் அந்த வியாதி வரும். முதலாவது இங்கே குணமாக்காதபடி கர்த்தருடைய எகிப்தின் எரிபந்தமான பருக்களினாலும் மூல வியாதிகளினாலும் சொறியினாலும் சிறங்கினாலும் பாதிப்பார். அது மாத்திரமல்ல, கர்த்தர் உன்னை புத்தி மயக்கத்தினாலும் குருட்டாட்டத்தினாலும் மனத்திகப்பு, இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கிறோம். பிள்ளைகளுக்கு புத்தி மயக்கம், சுய நினைவு அற்ற நிலைகள், ஒன்றை அவர்கள் நினைக்கிறார்கள் அதை செய்ய முடியாதவர்களாக இருக்கிறார்கள். சில பிள்ளைகளை பிறக்கும் போதே அவர்கள் புத்தி மயக்கம், எந்த விதமான அறிவு மற்றவர்களாய் பிறக்கிறார்கள். காரணம் சாபம். என்னை விட்டு நீ வேறு தேவர்களை நீ சோபித்து அந்த தேவர்களை நீ நமஸ்கரித்து ஆண்டவருக்கு விரோதமாய் வாழ்ந்தபடினாலே இப்படியான சாபங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறதை நாங்கள் பார்க்கலாம். அவர் என்ன செய்வார்களாம், சில பேரை பார்த்தீர்கள் என்றால் குருடன் அந்த காலத்திலே தழுவி திரிகிறது போல நீ பட்ட பகலிலே தழுவிக்கொண்டு திரிவாய், உனின் வழிகளில் ஒன்றுமே வாய்க்காதே போகும், உதவி செய்வார் இல்லாமல் எந்த நாளும் ஒடுக்கப்படுகிறவனும் பறிகொடுக்கிறவனுமாய் இருப்பாய். ஹல்லேலூயா. அன்பான தேவச்சனமே, இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம், இன்றைக்கு அநேகர் கேட்பார்கள், எத்தியோப்பியாவிலே ஏன் பஞ்சம், ஏன் அவர்களுக்கு பசி, ஏன் அவர்களுக்கு பட்டினி. அது மாத்திரமல்ல, இந்திய தேசத்திலும் சரி இலங்கை தேசத்திலும் சரி அப்படிப்பட்ட அநேக காரியங்களை என் கண்களினால் நான் பார்த்திருக்கிறேன். அன்பான தேவஜனமே, ஏன் ஆண்டவரை விட்டு, ஆண்டவருடைய வழியை விட்டு, ஆண்டவருடைய சத்தியத்தை விட்டு, எங்களுடைய பெற்றோராகிய எங்களுடைய மூதாதையர்கள் நான்கு தலைமுறையாக சேவித்து வந்ததின் நிமித்தம் இன்றைக்கு நோயோடும் வேதனையோடும் துன்பத்தோடும் நாம் வாழ்ந்து கொள்ள வேண்டிய ஒரு காரணம் உள்ளவர்களாய் காணப்படுகிறோம். அதை சொன்னார் ஆண்டவர், மனம் திரும்புங்கள். எதிலெல்லாம் நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறதோ அதிலெல்லாம் நீங்கள் மனம் திரும்பும் பொழுது எப்படிப்பட்ட வியாதிகளை மனம் திரும்பி அங்கே வந்தவர்களை நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் மத்தியக்கு கடந்து வருவோம். அநேக ஈழை காய்ச்சல், இது நீங்கள் 28ஆம் அதிகாரத்தில் நான் போன எத்தனையோ தடவை உங்கள் மத்தியிலே நான் பிரசங்கித்திருக்கிறேன். அவர் இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களிலே உபதேசித்து என்ன செய்கிறார், இந்த சீசர்கள் அவருக்கு பின்பதாய் வருகிற சீசர்களோடு கூட அவர் ஜெப ஆலயத்துக்குள்ளே கடந்து வருகிறார். ஜெபம் செய்கின்ற ஆலயங்களாக பழைய ஏற்பாட்டு காலத்திலே காணப்பட்ட ஆலயங்களிலே தேவன் வருகிறார். தேவனை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் இருந்தது. யார் தேவன் என்று அறியாமல் ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு ஜனக்கூட்டம் இருந்தது. யெகோவாதான் தேவன் என்று மூதோதிர்கள் பின்பற்றின தேவனை அவர்கள் ஜபித்து கொண்டிருந்த வேளையிலே ஆண்டவர் அந்த ஜப ஆலயத்துக்குள்ளே பிரவேசிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஜப ஆலயத்துக்குள்ளே அவர் அங்கே அவருடைய ஜப ஆலயத்துக்குள்ளே பிரவேசித்து ஆலயங்களிலே உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை குறித்து முதலாவது சொல்கிறார். இந்த ராஜ்யத்துக்கு உரிய சுவிசேஷம், இந்த உலகத்திலே பாவத்தோடு பரலோக ராஜ்யத்துக்குள் நீ பிரவேசிக்க முடியாது. நீ பாவத்திலிருந்து விடுதலை பெற, நோயிலிருந்து விடுதலை பெற, சமாதானமாய் பூமியிலே வாழ என்ற சத்தியங்களை என் ஆண்டவராகிய தேவன் அங்கே உபதேசிக்கிறதை பார்க்கிறோம். உபதேசம் என்றால் நீங்கள் கீழே பார்க்கலாம், 5வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. உபதேசம் என்றால் என்ன என்று சொல்லி ஆண்டவர் அதை உபதேசித்தார். நீ இப்படி இப்படியெல்லாம் நீ வாழ வேண்டும், இப்படி இப்படியெல்லாம் நீ செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு அவர் உபதேசித்துக் கொண்டிருந்தார். உபதேசித்துக் கொண்டிருந்த வேளையிலே ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர் சுத்தமாக்கினார். மனம் திரும்பினார்கள், தேவ வார்த்தையை கேட்டு மனம் திரும்பின சகல வியாதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது, சகல நோய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர்
அவர்களை சொஸ்தமாக்கினார் என்றால் சுகப்படுத்தினார் என்று சொல்லி வாசிக்கிறோம். அன்பான தேவச்சனமே, இந்த ஜெப ஆலயத்திலே விட்டிருக்கிற நீங்கள் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு பூரணமாய் நீங்கள் மனம் திரும்புவீர்கள் என்றால் தேவன் அற்புதம் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஹல்லோயா. நீ ஒருவேளை கேட்கலாம், சின்ன பிள்ளை ஏன் சுக இனம் வர வேண்டும், இதற்காக அந்த பிள்ளைக்கு பாடுகள் வர வேண்டும்? தகப்பனே தாயே சற்று சிந்தி. ஒரு மகள், தேவருடைய மகள் மரண வேதனைப்பட்டு அவசைப்பட்டு கொண்டிருக்கிறாள். வேதத்திலே நீங்கள் வாசிக்கலாம், முதலாவது உயிர்த்தெழுதலை பார்க்கும் பொழுது அவருடைய தகப்பன் வந்து ஆண்டவரிடத்திலே பணிந்து கொண்டு, ஆண்டவரே என் மகள் மரண வேதனையினால் துடித்துக் கொண்டிருக்கிறாள், வியாதியினால் அவள் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறாள் என்று ஆண்டவரிடத்தே தகப்பன் வந்து பணிந்து கொண்டதான வேளையிலே அந்த பிள்ளையை தேவன் உயிரோடு சுகப்படுத்தி எழுப்பினார். ஹல்லேலூயா. பிள்ளைக்காய் தகப்பன் தான் மன்றாட வேண்டும். வேதம் சொல்லுகிறது சகோதரனே சகோதரியே, ஒரு மகள் கொடிய வேதனைப்படுகிறாள், பிசாசினால் பீடிக்கப்பட்டு அவள் வேதனையோடு தவிக்கிறாள், தாய் ஓடி வருகிறாள் ஆண்டவராகிய இயேசுவிடத்திலே, இயேசுவே என் மகள் கொடிய வேதனையோடு துன்பத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாள், அவள் சிறுபொண்ணாக இருந்தபடியினாலே தாய் வந்து பணிந்து கொண்டதான வேளையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாத்தியை சொல்லுகிறார், போ உன் மகள் இதோ சொஸ்தமானாள் என்று சொல்லி என் ஆண்டவர் சொன்ன மாத்திரத்திலே அவள் சொஸ்தமானாள். ஹல்லேலூயா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக என் இயேசு இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்பான தேவஜனமே, வேதத்திலே இப்படியாய் அவருடைய அற்புதங்களை அடுக்கி கொண்டு போகலாம். உங்களுக்கு டயரி தந்திருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த டயரியிலே பின் பக்கத்திலே தேவன் செய்த அற்புதங்கள் எழுதப்பட்டிருக்கிறது, வீட்டிலே சென்று வாசித்து பாருங்கள். ஒரு 12 ஆண்டுள்ள பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ இயேசுவை குறித்து கேள்விப்பட்டாள். வேதனையோடு 12 வருடங்கள் எல்லா விதத்திலும் அவருடைய வாழ்க்கையிலே வேதனை, அவருடைய வாழ்க்கையிலே துன்பம், பெரும்பாடு. பெண்களுக்கு தெரியும், 12 வருடங்கள் தொடர்ந்து வேதனை, வைத்தியர்களால் கைவிடப்பட்ட நிலை. ஆனால் இயேசு ஒருவர் சுகம் கொடுக்கிறவர் இருக்கிறார் என்று, மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று ஒருவர் பிரசங்கித்துக் கொண்டு போறார். இதோ நான் மனம் திரும்பி நான் இயேசுவிடத்திலே வருகிறேன் என்று அவள் ஓடி வந்து ஆடையை தொட்ட மாத்திரத்திலே அவள் சுகமானாள். அன்பான தேவஜனமே, மனம் திரும்பும் பொழுதுதான் சுகம் கிடைக்கும். உலகத்திலே எது எதுக்கெல்லாம் மனம் திரும்ப வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறதோ அதற்கு மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பாமல் தேவனிடத்திலே சுகம் பெற்றுக் கொள்ள முடியாது. அப்படி வேதத்திலே இடமும் இல்லை. 38 ஆண்டுகள் ஒரு பெஸ்தா குளத்திலே இருந்தான். அவனுக்கு இடத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கடந்து வந்தார். கடந்து வந்ததான வேளையிலே அவன் எத்தனையோ காலமாய் தேவனை நோக்கி, யாராவது எனக்கு உதவி செய்ய இல்லையா என்று வானத்தை நோக்கி, தேவனை நோக்கி அவன் எத்தனையோ தடவை ஆண்டவரிடத்திலே அவன் வேண்டுகிறவனாய் இருந்திருக்கிறான். அவனை கண்டு ஆண்டவர் அந்த பெஸ்தா குளத்திலே அவனை தூக்கி கொண்டு போய்விட்டு சுகப்படுத்தினார். சுகப்படுத்தும் பொழுது ஆண்டவராக தேவன் கேட்கிறார், எழுந்து நட என்று சொன்ன பொழுது அவன் அந்த வார்த்தையை கேட்டு அப்படியே எழுந்து நடந்தான் என்று நாங்கள் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய மகிமை இன்றைக்கும் கிரியை செய்து கொண்டு தான் இருக்கிறது தேவஜனமே. ஆண்டவர் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்கிறவராக தான் இருக்கிறார். மனிதனை கொண்டு தான் அவர் செய்கிறார். முதலாவது இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நீங்கள், பிரசங்கிக்கிற பிரசங்கியாரை நீங்கள் விசுவாசித்தால்தான் தேவனுடைய மகிமையை நீங்கள் காண முடியும். வேதம் சொல்லுகிறது, வாசித்து பாருங்கள். ஒவ்வொரு இடங்களிலும் அப்போஸ்தலருடைய கரங்களினாலே தேவன் அற்புதங்களையும் அடையாளங்களையும் அதிசயங்களையும் அவர் செய்தார். ஏன் செய்தான்? தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய். ஏனென்றால் நசரனாகிய இயேசுவை பரிசுத்தாவினாலும் வல்லமையினாலும் ஆண்டவராகிய தேவன் அபிஷேகம் பண்ணினார். அவர் மனிதனாக இருந்தவரை தேவன் அபிஷேகம் பண்ணி அந்த அபிஷேக வல்லமை தான் நுகத்தடிகளை முறித்து கொண்டிருந்தது, நோய்களை குணமாக்கி கொண்டிருந்தது. தேவ மனிதனுக்குள்ளே இருந்த அபிஷேகம். வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. இயேசு தன் பிறந்த ஊருக்கு போகிறார், சொந்த தான் பிறந்த இடத்துக்கு போகிறார். ஆனால் அந்த ஜனங்களோ தேவனை விசுவாசிக்கவில்லை. இவர் எல்லாரும்
ஒரு தேவ மனிதன் என்று அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. எத்தனையோ செய்திகளை கேட்டார்கள், எவ்வளவோ அற்புதங்களை செய்தவர்களை அவர்கள் பார்த்தார்கள். ஆனால் அந்த ஜனமோ, இவர் சச்சனுடைய குமாரன் அல்லவா, ஜோசப்பினுடைய மகன் அல்லவா என்று சொன்னார்களே அல்லாமல், அந்த இடத்திலே வேதம் சொல்கிறதே அவர் ஒரு சில வியாதிகளை குணப்படுத்தினாரே அல்லாமல் அற்புதம் செய்ய முடியாமல் கடந்து சென்றார் என்று வாசிக்கிறோம். இவைகளெல்லாம் வேதத்திலே எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. சகோதரனே சகோதரியே, இன்றைக்கும் கூட இந்த இடத்திலே பார்க்கிறோம். அடுத்ததாக அங்கே பார்க்கும் பொழுது, சகல நோய்களையும் நீக்கி அவர் சுஸ்தமாக்கினார். அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தம் ஆயிற்று. அப்பொழுது பல வியாதிகளையும் வேதனையையும் அடைந்திருந்த சகல புண்ணியாளிகளையும், பிசாசு பிடித்திருந்தவர்களையும், சத்திர ரோகிகளையும், திமிர்வாதக்காரர்களையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்களை சுத்தமான விசுவாசத்தோடு கொண்டு வந்தார்கள். இயேசு போய் சுகமாக்கவில்லை, அவர்கள் கொண்டு வந்தார்கள். இந்த ஆலயத்திலே, தேவ சமூகத்திலே தேவன் குணமாக்குகிறார், தேவனால் முடியும் என்று கொண்டு வரும் பொழுதுதான் தேவன் அங்கே கிரியை செய்ய வல்லவராயிருக்கார். மனம் திரும்பி கொண்டு வர வேண்டும். இந்த சுவிசேஷத்தை கேட்ட மாத்திரத்திலே அவர்கள் மனம் திரும்பி தேவ சமூகத்துக்கு வந்தார்கள். மனம் திரும்பாமல் குணப்படுதல் இல்லை. ஏனென்றால் பாவம் அக்கிரமம் எப்பொழுதும் நோய்க்கு காரணமாக இருக்கிறது. இச்சியாதான் இருப்பாயாக என்று வேதம் சொல்கிறது. 5 மத்தேயு வாசித்து பாருங்கள், வடிவாய் தெரியும். வேதம் வடிவாய் சொல்லுகிறது. இங்கே வாசிப்போம், 5:21 கொலை செய்யாது இருப்பாயா என்பது, கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாக இருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பூர்வத்திலே ஆதியிலே வாழ்ந்த எங்களை தாய் தகப்பன், என்னுடைய தந்தை, பரம்பரை பரம்பரையாக 5000 வாழ்ந்த மனிதனுக்கு உரைக்கப்பட்டது. ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது, நான் உனக்கு சொல்லுகிறேன், உன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்வன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருக்கிறான். எப்படி மனம் திரும்பாமல் சுகப்பட முடியும்? உன் சகோதரன் நீ விரோதமாய் விரைந்து கொண்டிருக்கிறாய், நியாயம் இல்லாமல் நீ கோபித்துக் கொண்டிருக்கிறாய், எப்படி நீ நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருக்கும் பொழுது எப்படி உன்னுடைய சரீரத்தில் இருந்து நோய் குணமாகும், உன் ஆத்மத்திலிருந்து உனக்கு விடுதலை கிடைக்கும், பிசாசின் பிடியில் இருந்து எப்படி விடுதலை பெற்றுக் கொள்ள முடியும்? தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்கத்துக்கு ஏதுவாயிருப்பான், மூடனே என்று சொல்லுகிறவன் எரிநரகத்துக்கு நரகத்துக்கு ஆயத்தமாயிருக்கிறான். எப்படி அவன் பரலோக ராஜ்யத்துக்குள் போக முடியும்? அன்பான தேவஜனமே, தேவன் இன்றைக்கும் அற்புதம் செய்ய வல்லவராயிருக்கிறார். மனம் திரும்பினால், மனம் திரும்பி அன்றைக்கு அந்த சீசர்கள் எப்படியாய் மனம் திரும்பி இயேசுவுக்கு பின்பதாக வந்தார்களோ அதே விதமாய் உன்னுடைய தகப்பன் சொல்லட்டும், உன் தாய் சொல்லட்டும், உன்னுடைய உறவு சொல்லட்டும், உன்னுடைய காரியங்கள் சொல்லட்டும், எதுவும் சொல்லட்டும், ஆண்டவர் குணமாக்க வல்லவராயிருக்கிறார். எனக்கு ராத்திரி வேளையில் என் ஒரு காரியத்தை ஆண்டவர் என்னிடத்திலே என்னோடு பேசினார். என்னுடைய மகன் 17 நோய்வாய்ப்பட்டு போனான். அவன் நான் உலகத்தின் ஆராதனைக்காரனாக இருந்தபோது, மனம் திரும்பாமல் இருந்தபோது பிறந்த ஒரு பிள்ளை. நான் ஆண்டவரிடத்திலே ஜெபித்து ஆண்டவர் இன்றைக்கு சுகத்தோடு பலத்தோடு வைத்திருக்கிறார். அதை குறித்து ஆண்டவர் எனக்கு சொன்னார். நான் என்னுடைய 3 பிள்ளைகளை நான் தேவ சமூகத்திலே பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறேன். அவனை நாங்கள் யேமனில் இருக்கும் பொழுது, நாங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்த காலத்திலே நான் அவனை கொண்டு போய் ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுத்து ஜபித்திருக்கிறேன், பிரதிஷ்டை செய்யவில்லை. ஆனால் ஆண்டவராகிய தேவன் என் உள்ளத்திலே சொன்னார், மகனே, இதை சத்தியத்தை சபையிலே பேசு. அவன் 17 ஞானஸ்தானம் பெறுவதற்கு முன்பதாக அவன் நோய்வாய்ப்பட்டு போனான். அவனுக்கு பாதுகாப்பு இருக்கவில்லை. இயேசு கிறிஸ்து முறைப்படி அங்கு என்ன செய்யப்பட்டது? அவரை கொண்டு வந்து தேவ ஆலயத்திலே அவர்கள் ஒப்புக் கொடுத்தார்கள். ஏனென்றா உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவர்கள் தான் சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குவார்கள். இது எனக்கு ராத்திரி வேளையில் என் ஆண்டவரின் உள்ளத்திலே நான் முழங்கால் படியிட்டு ஜபித்து கொண்டிருந்ததான வேளையிலே, மனத்தியால கணக்காக ஆண்டவர் பாதத்தில் இருந்து கொண்டிருந்ததான வேளையிலே ஆண்டவர் சொன்னார், அன்பான தேவச்சனமே, பிள்ளைகளை பெற்றோராகிய நீங்கள் தேவனுக்கு ஒப்புக் கொடுங்கள், பிரதிஷ்டை செய்து கொள்ளுங்கள். இது உங்களுக்கு மிகவும் அவசியமானது. கர்த்தர் சொல்லுகிறதை நான் சொல்லுவேன். காலம் கடந்து நாங்கள் யோசிப்பதனால் எந்த பலனும் இல்லை.
கர்த்தருக்கு நம்முடைய பிள்ளைகளை நாம் ஒப்புக் கொடுக்கணும். மனம் திரும்பி நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுத்து வாழ வேண்டியவர்களாக இருக்கிறோம். தேவனுடைய பாதுகாப்பு நமக்கு தேவையாக இருக்கிறது. நாயினுடைய விதவையினுடைய மகன் மரித்து போனான், ஆனாலும் இயேசுவிடத்திலே ஓடி வந்தான். 12 வயசுக்குள்ளாக உள்ளே இருக்கிற பிள்ளைகளுக்கு பெற்றோராகிய நாம் தான் அவர்களுக்கு பாதுகாப்பு. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, உங்களுடைய ஜபத்திலே அவர்கள் தாங்கப்படுகிறார்கள், பாதுகாக்கப்படுகிறார்கள். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது சகோதரனே சகோதரி. ஒரு நாள் ஆண்டவராகிய தேவன் செபாலயத்திலே பிரசங்கித்துக் கொண்டிருந்தான வேளையிலே 18 வருடமாய் நிமிந்து நடக்க முடியாதவளாக கூனியாய் இருந்தாள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, இவளும் ஆபிரகாமின் குமாரத்தியாக இருக்கிறாளே என்று சொல்லி அவளை விடுதலையாக்கினார். எதனால் அவள் கூனியாக இருந்தாள்? எதனால் அவளால் நின்று ஆண்டவரை ஆராதிக்க முடியாமல் இருந்தது? பிசாஸ் அவளை கட்டி வைத்திருந்தான். தேவனை நின்று ஆராதிக்க முடியவில்லை, கூனியாக இருக்கிறாள். 18 வருடம் ஆண்டவருடைய சேவ சமூகத்திலே ஆராதித்துக் கொண்டிருந்தவள் தான் இயேசு. இவ்வளவு ஆபிரகாமின் குமாரத்தியாக இருக்கிறாள் என்று சொல்லி அந்த அசுத்தாவிக்கு கட்டளையிட்டதான வேளையிலே அவள் சொஸ்தமானாள் என்று வாசிக்கிறோம். மனம் திரும்பினாள். ஹல்லேலூயா. மனம் திரும்பும் பொழுது தேவனுடைய சுவிசேஷத்தை அவள் கேட்டுக்கொண்டிருந்தாள். எதிலே மனம் திரும்ப வேண்டும் என்று அவள் அப்படியே உட்டு பாட்டு கொண்டிருந்தாள். இயேசு சொன்ன வார்த்தையை அவள் கேட்டுக்கொண்டே இருந்தாள். மனம் திரும்பினாள். இயேசு பார்த்தார், அவளை கட்டிலிருந்து அவிட்டு விட்டார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் ஆண்டவராகிய தேவன் அப்படி செய்யக்கூடிய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். தேவனுடைய மகிமையை நீங்கள் இன்றைக்கு காண முடியும். ஆனால் பண்ணால் அன்பான தேவஜனமே, இங்கே நாங்கள் பார்க்கிறோம் பிசாசு பிடித்திருந்தவர்களையும் சத்ர ரோகிகளையும் திமிர்வாதக்காரரையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்களை அவர் சொஸ்தமாக்கினார். வேதம் சொல்லுகிறதே, மனம் திரும்பி. பார்வையற்ற குருடனை பார்ப்பீர்கள் என்றால் ஆண்டவர் அவனுக்கு கிட்ட போய் நீ குருடாயிருக்கிறாயே, நான் உனக்கு இப்பொழுது கண் பார்வை அடையத்தே போர் என்று சொல்லவில்லை. அவருடைய அற்புத செய்தியை கேட்டார்கள், அவருடைய உபதேசத்தை கேட்டார்கள், மனம் திரும்பினான், ஆடையை கலட்டி எறிந்தான், இயேசுவே என்று கதறினான். அவன் கிட்ட வந்தபோது ஆண்டவருக்கு தெரியும் அவன் பார்வையில்லாமல் இருக்கிறான் என்று. என்ன நான் செய்ய வேண்டும் என்று கேட்டான். நான் பார்வையடைய வேண்டும் என்று சொன்னான். விசுவாசத்திலே அவன் போத்திருந்த அந்த ஆடையை அவன் அப்படியே எரிந்து விட்டான். ஏனென்றால் குருடர்கள் அப்படியான ஆடையை மூடிக்கொண்டிருப்பது வழக்கம் இஸ்ரவேலிலே. விசுவாசத்தோடு எழுந்து வந்தான். இயேசுவால் முடியும் என்று அவன் விசுவாசித்தான். விசுவாசித்த மாத்திரத்திலே ஆண்டவர் கேட்டார், நான் இப்பொழுது உனக்கு என்ன செய்ய வேண்டும்? நான் பார்வையடைய வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லும் பொழுது ஆண்டவர், நீ உன்னுடைய விசுவாசத்தின்படியே உனக்காக கடவுள் என்று சொல்லி அவன் கண்களை தொட்டவர் சுகப்படுத்தி அனுப்பினார். இன்றைக்கும் ஆண்டவர் செய்கிறார். மனம் திரும்பாமல் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. தேவராட்சியம் எங்கே இருக்கிறது? உங்களுக்குள்ளே இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவராயிருக்கிறார். எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் சரி, தேவனால் செய்ய முடியாத காரியமில்லை. கேன்சர் வியாதியாக இருந்தாலும் சரி, மனம் திரும்பி உலகத்தின் மிக்கிற ஆராதனையை விட்டு சொல்லுகிற சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து இந்த இடத்துக்கு அவர்கள் விசுவாசத்தோடு வருவார்கள் என்றால் இந்த இடத்திலே ஆண்டவர் சுகமாக்க வல்லவராயிருக்கிறார். ஆண்டவர் எனக்கு சொல்லி இருக்கிறார். அதனால தான் சொல்றேன், பிதா சொல்லுவது எதுவோ அதைத்தான் நான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆண்டவரால் முடியும். பரீட்சை பார்க்க கொண்டு வர வேண்டாம், மனம் திரும்பி வர வேண்டும். இந்த செய்தியை கேட்கின்ற ஓ யாராயிருந்தாலும் சரி, என் ஆண்டவரால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. என்னுடைய அன்பான தேவஜனமே, அப்பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார்? கலிலியாவிலும் நெகபோலியிலும் எருசலேமிலும் ஜூதாவிலும் ஜோதானுக்கு அப்புறத்திலும் இருந்து திரளான ஜனங்கள் வந்து அவருக்கு பின் சென்றார்கள். ஹல்லேலூயா. அவர் போகலை, ஜனங்கள் அவருக்கு பின்னால் வந்தார்கள். ஹல்லேலூயா. சுவிசேஷத்தை பிரசங்கிக்க அவர் சுற்றி நடந்தார் என்று வேதம் சொல்கிறது. சுவிசேஷத்தை கேட்டவர்கள் அவருக்கு பின் வந்தார்கள். பின் வந்தவர்கள் எல்லோரையும் ஆண்டவர் சொஸ்தமாக்கினார். எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் சரி,
ஒன்று வியாதி வருகிறதுக்கு காரணத்தை சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்க கடந்து வர போகிறேன். முதலாவது நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய கட்டளை ஆகிய 10 கட்டளை வேதத்திலே எழுதி வைக்கப்பட்டிருக்க ஜாத்தி ஆகமத்திலே அந்த 10 கட்டளையிலே நீ எந்த கட்டளையிலே மீறி இருக்கிறாய் என்பதை முதல் அறிந்து முதலாவது மனம் திரும்ப வேண்டும். முதல் வாசிப்போம் அந்த காரியத்தை. வாசித்து உங்களுக்காக நான் ஜெபிக்க வாஞ்சிக்கிறேன். யாத்திரி ஆகமம் 20 அதிகாரம் இரண்டாவது வசனத்திலிருந்து வாசி. உன் அடிமத்தன வீடாகிய 3 வாசிங்கள். என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். என்னை அன்றி முதலாவது ஆண்டவருடைய தெய்வீக சுகம் உன்னுடைய வேண்டும் என்றால் என்னை அன்றி உனக்கு நீ வேற தேவனையே நீ நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் கூடாது. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொருபத்தி ஆயிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். அவைகளை நீ நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாய் கர்த்தராயிருக்கிறான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் 3 தலைமுறை மட்டும் வாதிக்கிறவராயிருக்கிறேன் விசாரிப்பான். 27 அதிகாரத்து போறீங்கன்னா தெரியும் ஆண்டவருடைய கட்டளை அது. அடுத்தது வாசி. உன் தேவனாகிய கர்த்தர் நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடார். என்னை பாருங்க, அம்மா வாணு சத்தியம் பண்ணுவாங்க. ஆண்டவர் சொல்றார், நீ தலையின் மேல் சத்தியம் பண்ணாது. தாய் ஆண்டவர் மனிதனை படைத்தது ஆண்டவர். ஆண்டவர் அவருக்குள்ளே இருக்கிறார். வீணிலே வழங்குகிறார்கள். கர்த்தர் கடவுளானன்னு சொல்லுவார்கள். தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறார். அவர்களை தண்டியாமல் விடார் என்று வேதம் சொல்லுது. பொய்க்கு சத்தியங்கள் இது சாபத்தை கொண்டு வரும். இதை செய்யக்கூடாது என்று வேதம் சொல்லுது. இப்படியான காரியங்களை நாம் செய்யாதபடி மனம் திரும்புவோம். உள்ளதை சொல்லுவோம், ஏற்றுக்கொண்டா சரியா ஏற்று. நான் ஒரு நாளும் சத்தியம் பண்ண மாட்டேன். கத்தர் சாட்சி, பரிசுத்த ஆவியானவர் சாட்சி, இவ்வளோ தான் சொல்லுவோம். சாட்சி நீ நம்பினா சரி நம்பாட்ட சரி உங்களுடைய பிரச்சனை. அவர் நம்பினா நம்பாட்டா அவற்ற பிரச்சனை, எங்களுக்கு அது பெரிய பிரச்சனை இல்லை. கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்கக்கூடாது. இயேசுவான சொல்லுவார், அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது, மகத்துவம் உள்ளது, வல்லமை உள்ளது. அவருடைய நாமத்தினாலே அற்புதங்கள் நடக்குது. அவருடைய நாமத்திலே பிசாசு ஓடுது. அப்போ அந்த நாமத்தை நாம் வீணிலே வழங்கக்கூடாது. இதிலிருந்து நாம் மனம் திரும்ப வேண்டும். வாசிங்கள். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாய். ஓய்வு நாளை பரிசுத்த நாளாய் ஆசரிக்க வேண்டும். சும்மா ஏனோ தானோ என்று தேவனுடைய ஓய்வு நாளை நாங்கள் ஆசரிக்கக்கூடாது. அந்த நாள் என்னுடைய வாழ்க்கையில் தேவன் எனக்கு கொடுத்த நாள், ஓய்ந்திருக்கும்படி நான் ஓய்ந்திருக்கும்படி எனக்கு கொடுத்த நாள். இந்த நாளிலே நான் தேவ சமூகத்துக்கு போய் தேவனை நான் ஆராதித்து அவரை நான் மகிழ்ச்சியாக அவரை நான் மகிழ்ச்சிப்படுத்த போகிறேன் என்று வரும்போது தேவன் ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். அப்படி ஒருவேளை நீங்கள் ஆசிரிப்பார் அமல் இருப்பீர்கள் என்றால் மனம் திரும்புங்கள். எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் தேவன் குணமாக்க இன்றைக்கு வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அங்கே சொல்லப்படுது, 7 நாளிலோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதிலே உன் நீயானாலும் உன் குமாரனானாலும் உன் குமாரத்தி ஆனாலும் உன் வேலைக்காரனானாலும் வேலைக்காரியானாலும் உன் மிருக ஜீவனானாலும் உன் வாசல் இருக்கிற அந்நியனானாலும் ஜாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். அன்றைக்கு தான் நாம் வேலை கொடுப்போம் மக்களுக்கு. ஹல்லேலூயா. வியாதி நம்ம விட்டு போகாது. அந்த நாள் அதுக்கு வேலை செய்கிறக்கு 1000 பேர் இருக்கார் இந்த பூமியில். நான் கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தர் என்னை போஷிக்க வல்லவராயிருக்கிறார். உங்களை போல தான் நானும் இந்த தேசத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 21 இதுவரைக்கும் ஒரு சில நாட்கள் இந்த போஸ்ட் ஆஃபீஸில் வேலை செய்யும் பொழுது நான் செய்திருக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை நான் ஏது ஒரு நாள் கூட நான் செய்ததில்லை. நான் வேலை செய்த இடங்களிலே நான் எல்லா சர்டிஃபிகேட்டும் எனக்கு இருக்கிறது. நான் வேலை செய்தால் உள்சம்பிக்க கப்பல் கம்பெனியில் வேலை செய்தால் ஒரு ஞாயிற்றுக்கிழமை நான் வேலை செய்தால் 2500 குரோன் உழைக்க முடியும். ஆனால் கர்த்தருக்கென்று நான் கொடுத்ததின் பின்பதாய்
என்னுடைய வாழ்க்கையில் நான் வேலை செய்ததில்லை. இன்று வரைக்கும் ஆண்டவர் எனக்கு போதுமானவராக இருக்கிறார். என்னுடைய ஆண்டவர் தானே உங்களுடைய ஆண்டவர், வித்தியாசமானவர் அல்லவே. ஆண்டவருடைய எங்களுடைய சரீரங்களிலே நாம் ஏன் வேதனையோடு வாழ வேண்டும்? சுகம் பெறுவதற்கு வழி இருக்கிறது வேதத்திலே. ஹல்லேலூயா. கவனமாக நீங்கள் வேலை செய்வீர்கள் என்றால் ஆஸ்பத்திரி சொல்வீர்கள், ஹாஸ்பிட்டலே இல்லாமல் போயிடும், எல்லாருமே மனம் திரும்பி இருந்தால் ஆஸ்பத்திரி ஒருத்தரும் வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஞாயிற்றுக்கிழமையில் மனம் திரும்பாத பட்சத்திலே அவர்கள் அப்படி இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் கிருபை செய்வாரா? என்னுடைய பிள்ளைகளும் படிக்கிறார்கள், நான் அவர்கள் சொல்லி வைத்திருக்கிறேன் பிள்ளைகளுக்கு. பிள்ளைகளே, ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்த ஓவினால் அந்த நாளில் நீங்கள் வேலை எடுத்துடாதீங்க. ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. முதலாவது ஆண்டவர் சமர்த்து போங்க. ஏன்னா அவர்களுக்கு வயது வந்து விட்டது. அவர்கள் ஞானஸ்தானம் பெற்று ஆண்டவருக்குள்ளே அவைகள் சேவிக்க வேண்டிய நாட்கள். ஆனால் அப்படினாலே அவர்களுக்கு நான் சொல்லித்தான் வைத்திருக்கிறேன். அடுத்தது 12வது வசனம் வாசிங்க. என் தேவனாய உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. வேதம் சொல்லுது பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும், தகப்பனையும் தாயையும் கனம் பண்ண வேண்டும். என்ன? கர்த்தருக்குள். எத்தனை பிள்ளைகள் இன்றைக்கு பெற்றோரை கனம் பண்ணுகிறார்கள்? அப்பா சொல்லுவார், மகனே என்னோட வாண்டா, அவர் சொல்ல எனக்கு வேலை இருக்கு, நான் போயிட்டு வருவேன். இது கனம் பண்ணுதா? தேவனே தகப்பனை கனம் பண்ணுறார்களா? எப்படி நாட்கள் நீடித்திருக்கும் பிள்ளைகளுக்கு? அதுக்காக சத்தியத்துக்கு விரோதமாக சொன்னால் தகப்பருக்கு கீழ்படி ஒன்று வேதம் சொல்லலை. சத்தியத்துக்குள் உன் தாயினையும் தகப்பனை நீ கனம் பண்ணு. கனம் பண்ணாதனால என்ன? சமாதானம் இல்லை. படுத்து நித்திர கொள்ளும் போது சமாதானம் இல்லை பிள்ளைகளுக்கு. ராத்திரி 12, 2 மணி, 3 மணி வரைக்கும் தட்டி 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 கடைசியில் ஒரு 5 மணி வரும்போது அப்படியே சரிஞ்சு கொள்வார். 12 மணி, 1 மணி கொழும்புவார். ஹல்லேலூயா. கொஞ்ச நாள் போக அவருடைய சரீரத்தில் ஆரோக்கியம் போய்விடும், கண்களிலே ஒளி போய்விடும். காரணம் என்ன? கீழ்ப்படியாமை. சொல்லி பாருங்க பாப்போம். சிறுவயது முதல் கர்த்தருக்குள் அந்த பிள்ளைகளை நாம் சீராய் வளர்க்க வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். பிள்ளைகளுக்கு உறுதியாய் சொல்ல வேண்டும், கண்டிப்பாய் சொல்ல வேண்டும், இப்படி தான் மகனே நீ இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது. அப்பா சொல்கிறதை கேள், கேட்காவிட்டால் உன்னுடைய பாடு. நான் சொல்லுகிறேன், பெற்றோராகிய நான் கனப்படுத்து என்னை. வேதம் சொல்லுகிறது நீ கடவுளுக்கு பயந்தால் கனப்படுத்து. தாயின் தகப்பனை நீ கனப்படுத்துவாயா? அடுத்து உங்களை வாய்ச்சன் கொலை செய்யாதிருப்பான்டா மூடன் என்று சொன்னால் கொலை செய்கிறது. புதிய பாட்டில் விபச்சாரம் செய்யாதிருப்பான்னு சொன்னால் இஸ்திரியை, அதாவது திருமணம் பான ஒரு பெண்ணை இச்சியோடு பார்த்தா நீ விபச்சாரம் செஞ்சாச்சு. அவள் பாவத்தோடு இருக்கும் பொழுது எப்படி சரீரத்தில் சுகம் வரும்? வராது. மனந்திரும். வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. வீட்டை வந்து அவர்கள் எண்ணெய் பூசி ஜபிப்பார்கள், உபதேசம் பண்ணி உங்களை சத்தியத்தை சொல்லி இப்படி இருக்குது, இந்த காரியங்களிலிருந்து நீங்கள் மனந்திரும்புங்க என்று சொல்லி அவர்கள் எண்ணெய் பூசி ஜபிப்பார்கள். அப்பொழுது சுஸ்தமாவார்கள். இது ஒரே ஒரு ஆள் எங்களுடைய சபையில் செய்தார். இந்த உதயமாறன் தன்னுடைய முகன் வியாதிப்பட்டிருந்த போது அவர் எங்களுக்கு டெலிஃபோன் அடித்து கூப்பிட்டு ஜபித்தார். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை சேர்ச்சியில் அந்த மகன் வந்து நின்றார். அவருடைய விசுவாசம் அந்த பிள்ளையை சுகமாக்கியது. எனக்கு அப்படி செய்து பாருங்கள். எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் என் ஆண்டவர் உங்களை எழுப்புவார், சுகமாக்க அவர் வல்லவராக. இங்கே கூப்பிடணும், நானாக போய் ஜபிக்கிறது இல்லை. பைபிள் சொல்லுது அழைப்பாயாக, அழைத்தால்தான் போக சொல்லியிருக்கிற ஆண்டவர். அப்போ தான் சுகம் வரும். அழைக்காமல் அவர் சுகம் இல்லாமல் இருக்கிறான்னு நான் போய் பார்க்க போகலாம், அவ்வளோதான். ஆனால் சுகம் வரும் என்று பைபிளில் எழுதப்படலை. பைபிளில் சொல்லாத வழியிலே தேவன் சுகம் கொடுக்க மாட்டான். விசுவாசிகளாகிய நாம் அதை அறிந்திருக்க வேண்டும். அப்பம் விடுதலுக்கு வருகிறோம். நம்மை நாமே நிதானித்து அறிவதில் 6வது அதிகாரத்தில் சொல்கிறார், நீ ஒருவரை ஒருவர் நீங்கள் மன்னியாவிட்டால், சகோதரனுங்களுக்கு ஒரு விரோதமாக செஞ்சுருந்தால் அவனோட பேசி ஒரு மனம் பொருந்து. பொருந்தார் 3 தரம் பேசிப்பார், இல்லைன்னா அப்படியே விட்டு விலகன்னு தான் வேதம் சொல்லுது. விட்டு விலகிட்டோமா? ஓகே, அவனோட உங்களுக்கு ஒத்து போகலை, முடியலை, சொன்னால் அவன் கேட்குறான் இல்லை, விட்டுருவோம். ஆனால் நாங்கள் மனம் திரும்பிட்டோம். 6வது அதிகாரத்தில் இயேசு பரமண்டலத்துக்கு பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்பட வேண்டும், உம்முடைய ராஜ்யம் வர வேண்டும், உம்முடைய சித்தம் இந்த பூமியில் செய்யப்பட வேண்டும்,
ஆண்டவரே நான் என் சகோதரனுக்கு விரோதமாய் தீங்கு செய்தால் ஆண்டவரே அவனிடத்திலே நான் போய் ஒப்புரவாக வேண்டும். ஒருவேளை அந்த சகோதரன் உனக்கு விரோதமாய் தவறு செஞ்சிருந்தால் நீ அவன் வந்து உங்களோட ஒப்புரவாக வேண்டும். ஒருவரை ஒருவர் மன்னித்தால் தான் உங்களுடைய பாவத்தை பரலோகத்தில் இருக்க பிதா மன்னிப்பான். மன்னிக்காமல் அப்பம் போடுதலனால 11:27 வாச்சிங்கன்னா என்ன சொல்லுது? அப்பம் போடுதலை நாங்கள் பங்கு பெறுகிறோம். திராட்சரசத்தை தேவனுடைய பரிசுத்தம் என்று சொல்லப்படுகின்ற இந்த அப்ப பந்திகையிலே நாம் ஒன்று கூடி வருகிறோம். ஒருவரை ஒருவர் நாங்கள் கசப்பு மன்னிப்பில்லை. அங்கே சொல்லப்படுகிறது சிலர் வியாதி உள்ளவர்களாகவும் சிலர் என்ன செய்கிறார்கள் காலத்துக்கு முன் மரித்து போகிறார்கள். என்ன சபைக்கு போனவனே மரித்தான், ஏசுட்ட தானே போனான், ஒப்பு வரவில்லை. இதுகளினால் தான் இந்த பூமியில் நீங்கள் எங்கே பார்த்தீங்கன்றாலும் நீங்கள் இந்த 28 அதிகாரத்தை வாசித்து ஒரு வீட்டை போய்க்கலாம் அவருக்கு வியாதி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏன் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருவீங்க. வேறு யாருமே வந்து உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதனால தான் வியாதி. பெற்றோராகிய நாம் பிள்ளைகளுக்கு சாபங்களை வேண்டி வைத்து விட்டு போகக்கூடாது. பிள்ளைகளுக்கு கற்று கொடுக்க வேண்டிய வழி நேரங்களிலே நாம் சொல்லாமல் போவதினால் காலத்துக்கு முதல் பிள்ளைகள் மரித்து போய்விடுகிறார்கள். ஹலோயா. ஆனால் அப்படினாலே ஆண்டவராக இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். ஆமென். கடைசியாக நாங்கள் வாசிப்போம் எபிரேயர் 3:19 வாசிங்க. எபிரேயர் 3:19. நான் மேலோட்டமாய் உங்களுக்கு இந்த காரியங்களை சொல்லிக்கொண்டு போகிறேன். காரணம் என்னவென்றால் நீங்கள் புரிந்து கொள்ளும்படியாக, நீங்கள் ஏனென்றால் வசனங்களை அறிந்தவர்கள், சத்தியங்களை புரிந்தவர்கள். ஆதலால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமல் போனார்கள் என்று பார்க்கிறோம். அவவிசுவாசம், அவவிசுவாசத்தினாலே தேவ ராஜ்யத்துக்குள்ளே நாம் போக முடியாது. அவவிசுவாசத்தினாலே நாம் சுகம் பெற முடியாது. விசுவாசம் வேண்டும் நமக்கு. இயேசு சொன்ன வார்த்தையை கேட்டு மனம் திரும்பினால், இயேசுவிடத்திலே விசுவாசமாயிருந்தால் இயேசு குணமாக்க வல்லவராயிருக்கிறார். என்னை பொறுத்தமல்ல அன்பான தேவஜனமே, நாங்கள் கர்த்தருடைய அன்பையும் அவருடைய கடிந்து கொள்ளுதலையும் அவருடைய சத்தியத்தையும் சொல்லும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். யாராக இருந்தாலும் சரி, என்னுடைய வாழ்க்கையிலே நான் அவர்களுக்கு சத்தியத்தை இந்த மேடையிலேருந்து நான் சொல்ல வேண்டும். ஏனண்டா இல்லையண்டா எனக்கு பைபிளில் எனக்கு சொல்லியிருக்க என்ன தெரியுமா உங்களுக்கு? அவர் சொல்கிறார், வாசியுங்கள், வெளிப்படுத்தல் நான் வீட்டுக் கூட்டத்தில் படிப்பித்தேன். 1:20 வாசிங்க. என் வலதுகரத்திலே நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் இரகசியத்தையும் 7 பொன் குத்துவிளக்குகளின் இரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளின் தூதர்களாம். நீ கண்ட 7 குத்துவிளக்குகளும் 7 சபைகளாம். 7 சபையில் இருக்குது இந்த வேதத்தில். அப்போ இந்த நட்சத்திரம் யார்? தூதன். பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்க நான். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நீ சரியாக இதை நீ செய்யாவிட்டால் வடிவாய் சொல்லுகிறார். 2 அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் வேதம் சொல்லுகிறது 4வது வசனத்திலே, ஆனாலும் நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறையுண்டு, ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியிலே செய்த கிரிகளை செய்வாயாக, இல்லாவிட்டால் சீக்கிரமாக உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்திலிருந்து நீக்கி போடும். சபையை என்னை விட்டு எடுத்துருவார் ஆண்டவர். நர்ரோடில் தான் தெரியும் சபை இருக்காது. மனம் திரும்பாத பட்சத்தில் அன்பான தேவஜனமே, வசனம் சொல்லுகிறது இந்த சபையின் மத்தியில் 7 குத்துவிளக்கு என்றால் ஆண்டவருக்கு உதாரணம் காண்பிக்கிறார் சபை என்று. இந்த சபையிலே அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். இது அவருடைய சபை. என்ன தான் தூக்கி போடுவார் வழியில்? சாதாரணமானதல்ல. மனம் திரும்பாமல் நான் இதில் என்று பிரசங்கம் செஞ்சு கொண்டிருப்பேன் என்றால் ஆண்டவர் வேதத்தில் சொல்கிறார், உன்னை நான் சீக்கிரத்தில் உன்னை தூக்கி போடுவேன். இப்போ நான் மனம் திரும்பாமல் நான் பிரசங்கிக்க முடியாது. தேவன் சொல்லாத ஒரு வார்த்தையை நான் சொல்ல முடியாது.
मार्कम तप्पि अलैगिंद्र नच्चत्रंगलाग जूदा पुस्तकत्तिल கத்தர் சொன்ன வேலையை செய்யாம வேற வேலையை செய்து கொண்டிருக்கிற நட்சத்திரங்களாக இருக்கிறார்கள் இவர்களுடைய விளக்கு தண்டை சபையை இவர்களை விட்டு நான் எடுத்து போடுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் கத்தரோடு நாம் ஒருபோதும் விளையாடக்கூடாது என்ற அவருடைய நாமம் வல்லமை உள்ளது அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது ஹல்லேலூயா அன்பான தேவசனம் என்ற வேளையிலே ஒருவேளை 12 ஆண்டுகள் உம்முடைய வாழ்க்கையிலே பாடுகளோடு நீ கடந்திருக்கலாம் 18 ஆண்டுகள் குனிய நிமிந்து நடக்க முடியாது நீ வேதனையோடு தவிக்கலாம் ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கையில் உன் பிள்ளைகளுடைய வேதனையினாலே நீ துன்பப்பட்டு வேதனைப்பட்டு உன் சரீரத்திலே நோயோடு இருக்கலாம் ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கையில் தொழுநோய் சரீரத்தை விட்டு மாறாமல் இருக்கலாம் ஆண்டவர் உங்களை குணப்படுத்த வல்லவராயிருக்கிறார் வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரங்களையும் படைத்து வானோர் பூலோகத்தாருடைய முழங்கால் யாவும் முடங்கும் எல்லா நாமத்துக்கும் மேலான இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் அன்பான தேவஜனமே இந்த வெப்சைட் ஊடாக நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றிருப்பீர்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் மேலும் இந்த வெப்சைட் பகுதியிலே வீடியோ ஆடியோ போட்டோஸ் மற்றும் ஆர்டிகல்ஸ்கள் இருக்கிறது இவைகளை நீங்கள் பார்த்து ஆவி ஆத்ம சரீரத்திலே பூரண விடுதலையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பெற்றுக்கொள்வீர்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் வெரியா சுவிசேஷ தேவசபை குடும்பம் ஒவ்வொரு ஞாயிறும் மதியம் 16 மணி அதாவது 2 மணிக்கு பரிசுத்த தேவ ஆராதனை நடைபெறுகிறது இதிலே வந்து நீங்கள் கலந்து கொண்டு தேவ சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளும்படி வெரியா சுவிசேஷ தேவசபை குடும்பம் உங்களை அன்போடு கூட அழைக்கிறது நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் மேலும் இதுங்களோடு நீங்கள் தொடர்பு கொண்டு ஜெபத் தேவைகளுக்கும் உங்களுடைய வாழ்க்கையின் ஆலோசனைகளுக்கும் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் கீழ்காணும் முகவரியிலோ அல்லது டெலிஃபோனிலோ நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளலாம் இந்த வெப்சைட் மூலமாக கூட நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளலாம் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறோம் ஆமென் ஆமென்